வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் RS200க்கும் யமஹா R15 V3க்கும் உள்ள கம்பேரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, இதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்லாம் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தான் ஆரம்பிப்போம். RS200ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க்வைஸ் பார்த்தீங்கன்னா, பவர்னு பார்த்தோன்னா 24.5 பிரேக்கார்ட்ஸ், 9750 ஆர்பிஎம்லையும், டார்க்னு பார்த்தீங்கன்னா 18.7 நியூட்டன் மீட்டர், 8000 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து நம்ம V3ல் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க்வைஸ் பார்த்தோன்னா பவர்னு பார்த்தோன்னா 18.6 பிரேக்கார்ட்ஸ், 10000 ஆர்பிஎம்லையும், டார்க்னு பார்த்தீங்கன்னா 14 நியூட்டன் மீட்டர், 8500 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் அண்ட் டார்க்வைஸ் பார்த்தோன்னா RS-ல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து 200 cc, இது பார்த்தீங்கன்னா 150 cc. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரேஞ்சுக்கும் பவர் அண்ட் டார்க்வைஸ் வந்து ஓரளவு நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட லுக் வைஸ் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஃபைபர் தான். பஜாஜ்னாலே தெரியும், உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லேருந்து பைக் தராங்க. ஒரு 200 cc, அதுவும் ஃபுல் ஃபேரிங் பைக் வந்து ஒரு 170,000 ரூபாய்க்கு தராம்போது அவங்க வந்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் தருவாங்க. அதனால் ஃபேரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம V3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யமஹா வந்து எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 150 cc பைக்கு இது வந்து 170,000 கொடுத்து நம்ம வாங்குறோம்னா நம்ம யோசிப்போம் பொருள் எப்படி இருக்குதுன்னு. அவங்க வந்து இதில் இருக்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபைபர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஃபைபரே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து லைட்டாக ஒரு சவுண்ட் வரும், அது அந்த இதெல்லாம் கூட இப்போ ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து பில்டு குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். V3 வந்து பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து RS-ஐ கம்பேர் பண்ணும்போது V3 வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஃபேரிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் பஜாஜ் வந்து அவ்வளோதான் தருவாங்க, அதுக்கு மேலே குவாலிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்து வண்டியோட டயர் செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து RS-ல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 100x80 17-inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதே ரியரில் பார்த்தா நம்மளுக்கு வந்து 130x70 17-inch அலாய் வீல் தான் தராங்க. இதிலும் டியூப்லெஸ் டயர் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்லையும் சரி அப்புறம் ரியல்லையும் சரி நம்மளுக்கு வந்து பெட்டல் டிஸ்க் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் தராங்க. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் தராங்க. அதனால் பிரேக்கிங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதில். அடுத்து நம்ம யமஹா R15 V3 பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 140x70 தராங்க. 17-inch அளவில் தராங்க. டியூப்லெஸ் சேர் தான். அப்புறம் சேஃப்டி வைஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷன் இருக்குது. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். டயர் பார்த்தீங்கன்னா ரியல் வந்து நல்லா ப்ராடாக கொடுத்துருவாங்க. கார்னர்லாம் பண்ணும்போது க்ரிப் வந்து நல்லா வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 100x80 17-inch அளவில் தராங்க. டியூப்லெஸ் சேர் தான். டயர் கிரிப்னு வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா RS-ஐ கம்பேர் பண்ணணும். V3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 140 செக்ஷன் டயர் தராங்க. RS-ல பார்த்தீங்கன்னா 130 செக்ஷன் டயர் தான் தராங்க. கார்னர்லாம் பண்ணும்போது V3 பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். டயர் கிரிப்னு வரும்போது பார்த்தீங்கன்னா RS-ஐ கம்பேர் பண்ணும்போது V3 பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து RS-ல பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி தராங்க. நல்லா பெரிய டேங்காகவே தராங்க. அடுத்து மைலேஜ்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு 35-40 இந்த ரேஞ்சில் வந்து தரணும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து V3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி தான் தராங்க. ஓரளவு போதுமான அளவுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மைலேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 40-45 வரைக்கும் தரணும்னு சொல்லலாம். இதில் வந்து விவி டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7000 RPM மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ஓரளவு நல்லா தரணும்னு சொல்லலாம். RS-ஐ கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து ஒரு 5-6 அந்த அளவுக்கு வந்து அதிகமாகவே நீங்கள் வந்து V3 எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட சீட்டிங் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து RS-ல வந்து ஸ்பிளிட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி ஒரு நல்ல லாங்கான சீட்னு சொல்லலாம். சீட் கம்ஃபர்டபுளும் பார்த்தீங்கன்னா நல்லா குஷனிங்காகவே கொடுத்துருக்காங்க. கிராப்ரிலும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதே V3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைடருக்கு வந்து சீட் வந்து ஓரளவு நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. லாங்லாம் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் சிங்கிளாக போகிற மாதிரி இருந்தால் இது ஓகே. ஆனால் பிள்ளையனோட போகிற மாதிரி இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லலாம். கிராப்ரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க.
சீட் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து V3 கம்பேர் பண்ணும்போது ஆர்எஸ்ல வந்து ஓரளவு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அந்த ரைடர் பொசிஷன் பார்த்திங்கன்னா நல்லா அப்ரேடாக கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா சீட் கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்லாம் போகிறோம் வந்து ஆர்எஸ் தான் நான் சூஸ் பண்ணேன். அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்எஸ்ல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப் தான் தராங்க. டிஆர்எல் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடியில் வருது. இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைல் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லா ஒரு விசிபிலிட்டிஸாக இருக்கும்னு சொல்லலாம். இதே V3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி செட்டப் தான் தராங்க. டிஆர்எல் சரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்இடி செட்டப் தான் தராங்க. இண்டிகேட்டர் மட்டும் ஹாலஜனில் தராங்க. அது எல்இடியில் கொடுத்தா ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். டெல் செக்ஷன் பார்த்தா அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து எல்இடி செக்ஷனில் தான் தராங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தா நமக்கு வந்து ஆர்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. ஓட மட்டும் அன்லாக்லேயும் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு சொல்லணும். பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். சைஸ் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் இண்டிகேட்டர், ஃபியூல் கேஜ் இதுமாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதே R15 V3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கியர் பர்சன் இண்டிகேட்டருக்கு ஓடோ ட்ரிப் மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் பேர் எழுதிக்கலாம். இதுமாதிரி ஃபீச்சர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து V3 வந்து ஓரளவு நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஆர்எஸ் கம்பேர் பண்ணும்போது. அடுத்து வண்டியோட பொசிஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸில் வந்து நல்லா அப்ரேடான பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பேக் பெயின் இந்த பிரச்சனை எதுவுமே வராது. சீட் கம்ஃபர்டபுளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது, ஓரளவு அப்ரேடாக இருக்குது. இதே R15 V3 பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங்லாம் ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேக் பெயின் வர வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. நேரத்தில் இந்த ரிஸ்ட் பெயின் இதெல்லாம் வரும். உங்களுக்கு வந்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. உங்கள் ரைடர் கம்ஃபர்டபுள் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்எஸில் இருக்கும் தான் சொல்லுவேன். R15 பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான பொசிஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு அக்ரெசிவான பொசிஷன் வேணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் R15 V3 தான் சூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு ஃபுல் ஃபேரிங் பைக்கில் ஒரு நல்லா கம்ஃபர்டபுளாக பைக் வேணும்னா நீங்கள் வந்து ஆர்எஸ் தான் சூஸ் பண்ணணும். அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றுமே கிட்டத்தட்ட 170,000 1,75,000 கிட்டத்தட்ட வருது. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தாலும் நமக்கு வந்து ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனோ சாக் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கிளச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா வெட் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. இதே R15 V3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆர்எஸ் கம்பேர் பண்ணும்போது R15 V3 பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த கலர் ஆப்ஷன் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ, ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கலர் அப்டேட்டுன்ற பேரில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஃப்ரேம் ஃபுல்லாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அலாய்வில்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, ரொம்ப டிசப்பாயிண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லணும். இதே R15 V3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டர் கிரேனு, அதுக்கப்புறம் பிளாக், இதுமாதிரி மூணு கலர் ஆப்ஷன் தருது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150-155 இருக்கும். ரெண்டு வண்டியுமே கண்டிப்பாக போகும். இந்த ரெண்டு வண்டியில் யார் எந்த வண்டி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபேட் பைக் வேணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு அப்ரேடான பொசிஷன் வேணும். இனிஷியல் பவரும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்எஸ் தான் கண்டிப்பாக எடுக்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரேடான பொசிஷன் இருக்குது, ஓரளவு லாங்லாம் போகும்போது பேக் பண்ணுவோம் ப்ராப்ளம் வந்து வராது. இது எனக்கு ஒரு அக்ரெசிவான பொசிஷன் வேணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்பில் வேணும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து V3 தான் சூஸ் பண்ணணும். டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்கும். இனிஷியலில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இனிஷியல் அந்த பைட் வந்து R15 கம்பேர் பண்ணுமோ ஆர்எஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னால கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.